பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றியும் 1000 வருட அரசாட்சி பற்றியும் நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்பொழுது 17ஆம் பாகத்தில் இருக்கிறோம். இந்த 17ஆம் பாகத்தில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு 1000 வருட அரசாட்சியில் உள்ள ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த ஒரு தலைப்பில் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முந்தின படிப்பினையாக ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். இதுக்கு முந்தின படிப்பினையில் 1000 வருட அரசாட்சி எங்கு நடைபெறும் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். அது பூமியில் தான் நடைபெறும் அப்படின்றத வேத வசனங்களின் ஆதாரத்தோடு நம்ம இதுக்கு முந்தின படிப்பினையில் பார்த்தோம். இப்பொழுது இந்த படிப்பினைக்கு போகலாம். 1000 வருட அரசாட்சியில் உள்ள ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது ஆசீர்வாதம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இந்த பூமியில் இருப்பது தான் முதலாவது ஆசீர்வாதமாக நமக்கு இருக்குது. ஜக்கரியா 14:9, அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார், அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். இதுதான் முதலாவது ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பர்சனலாக ஒரு பூமிக்கு இறங்கி வந்து அவர் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறார். அப்பொழுது வந்துட்டு பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் அப்படின்ற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப் போகுது. மேலும் கர்த்தர் இயேசு தாவீதின் சிங்காசனத்தின் மேலே தான் ஆட்சி செய்ய போகிறார். அவர் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எருசலேம் நகரில் தாவீதின் சிங்காசனத்திலிருந்து ஆட்சி செய்வார் அப்படின்றதையும் பார்க்குறோம். ஏசையா 9:7, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இந்த வசனத்துல தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. இது இரண்டாம் வருகைக்கு பின்னர் ஸ்தாபிக்கப்படும் 1000 வருட அரசாட்சியில் நடைபெறும். அந்த 1000 வருட அரசாட்சியில் நம்ம ஜக்கரியா 14:9 படித்தது போலவே கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாக இருப்பார். அவர் பூமியின் மீதெல்லாம் ராஜாவாக இருந்தாலும் அவர் ஆட்சி செய்கிற இடம் அது இஸ்ரவேல் தேசம், அவர் ஆட்சி செய்கிற நகரம் அது எருசலேம் நகரம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். லூக்கா 1:32-33, அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். இந்த வசனத்திலையும் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமி முழுவதையும் 1000 வருட அரசாட்சியில் ஆட்சி செய்யும் பொழுது அவர் தாவீதின் சிங்காசனத்திலிருந்து, தாவீது ஆட்சி செய்த நகரமாகிய எருசலேம் நகரத்திலிருந்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்ய போகிறார். அப்பொழுது பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்கள்? பரிசுத்தவான்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து ராஜாக்களாக ஆட்சி செய்வார்கள் அப்படின்றத பார்க்குறோம். இது பரிசுத்தவான்களுக்கு கிடைக்க போகிற அந்த கைமாறுன்னு சொல்லி சொல்லலாம். பரிசுத்தவான்களுக்கு கிடைக்க போகிற ஒரு கிருபை அப்படின்னு சொல்லலாம். இந்த பூமியில் பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதனால், அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்திற்கு கீழ்ப்படிவதனால் அவர்களுக்கு கிடைக்கிற பரிசு வந்துட்டு இதுதான். பரிசுத்தவான்கள் இயேசுவுடன் ஆட்சி செய்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருப்பதே ஒரு பெரிய பாக்கியம். அவரோடு சேர்ந்து ஆட்சி செய்வது அது அதை விட வந்து ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:4, அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறை சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இது பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இந்த 1000 வருட அரசாட்சியில் இருக்க போகுது. வெளிப்படுத்தின விசேஷம் 5:10, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். மீண்டும் பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் பூமியிலே அரசாடுவோம்,
ஆயிரம் வருட அரசாட்சி பூமியிலே நடக்கும். அப்பொழுது பரிசுத்தவான்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் சேர்ந்து ஆட்சி செய்வார்கள்ன்றதை பார்க்குறோம். மேலும் கானான் தேசத்தின் எல்லை, அது இஸ்ரவேலுக்கு கிடைக்கும் காலகட்டம் இந்த ஆயிரம் வருட அரசாட்சி. கானான் தேசத்துக்கு ஒரு எல்லை வந்துட்டு வேத வாக்கியத்தில் குறிக்கப்பட்டிருக்குது. அந்த எல்லை அவர்களுக்கு இன்று வரைக்கும் கிடைக்கவில்லை. அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கிடைக்க போகும் காலகட்டம் ஆயிரம் வருட அரசாட்சி. ஆதியாகமம் அதிகாரம் 15:18, அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தன் நதி துவக்கி ஐப்ராத்தி நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். ஸோ கானான் தேசத்தின் எல்லை வந்துட்டு ஆபிரஹாமுக்கு வாக்கு செய்யப்பட்ட எல்லை இந்த எல்லை தான். எகிப்தன் நதி துவக்கி நைல் நதியிலிருந்து துவங்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், யூஃபரட்டிஸ் ரிவர் வரைக்கும், நைல் ரிவர்லேருந்து ஆரம்பித்து யூஃபரட்டிஸ் ரிவர் வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு எல்லை தான் கானான் தேசத்தின் எல்லை. இந்த ஒரு எல்லையை தாவீது சாலமோன் உள்பட எந்த ஒரு இஸ்ரவேலின் ராஜாவும் சுதந்திரிக்கவில்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு இந்த எல்லை கிடைக்க போகிற காலகட்டம் இது ஆயிரம் வருட அரசாட்சி. இது அவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம். உபாகமம் அதிகாரம் 11:24, உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாய் இருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோடையும் தொடங்கி ஐப்ராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். இதுலையும் நம்ம எல்லைக்குரிய நம்ம பார்க்குறோம். வனாந்தரத்தையும், இது பாரான் வனாந்தரத்தை குறிக்கிறது. மேலும் லீபனோனையும் தொடங்கி ஐப்ராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும். இந்த கடைசி சமுத்திரம், இது மெடிட்ரேனியன் சீயை குறிக்கிறது. இந்த பாரான் வனாந்தரம், அதுலேருந்து ஆரம்பித்து யூஃப்ரடீஸ் ரிவர், மெடிட்ரேனியன் சீ, இதுதான் இவங்களுக்கு எல்லையாக இருக்கும்ன்றத நம்ம உபாகமம் 11:24 பார்க்குறோம். இந்த எல்லை பகுதி இன்று வரைக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்கல. இது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசீர்வாதமாக கிடைக்க போகிற காலகட்டம். இது ஆயிரம் வருட அரசாட்சியில் தான் கிடைக்கும். மேலும் ஜக்கரியா 9:10, எப்ராயிமினின்று ரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்தவில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காலகட்டமாக இருக்க போது. இந்த காலகட்டத்தில் அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தம் செல்லும். பூமி முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி நடக்கப் போகுது. இதுதான் இந்த பூமியின் குடிகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. பரிசுத்தவான்களுக்கும் இதுதான் ஆசீர்வாதம். மாம்சத்தில் இருக்கும் புறஜாதிகள், இஸ்ரவேல் மக்கள், இவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னாக்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் பர்சனலாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் இந்த பூமியின் மேலே ஆட்சி செய்ய போகிறது. இதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். இஸ்ரவேல் தேசம் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிற ஒரு காலகட்டம் இது ஆயிரம் வருட அரசாட்சி. இதுவரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து மக்கள் வந்துட்டு ஏளனமாக பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இஸ்ரவேல் தேசம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க போகிற ஒரு காலகட்டம். இது தனக்கு மட்டும் கிடையாது, புறஜாதிகளுக்கும் இந்த பூமியில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் ஆசீர்வாதமாக இந்த இஸ்ரவேல் தேசம் இருக்க போகிற ஒரு காலகட்டம் ஆயிரம் வருட அரசாட்சி. ஜக்கரியா 8:13, சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள் சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. இதில் இஸ்ரவேல் வம்சத்தாரை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன்னு சொல்றாரு. இந்த புறஜாதிகளுக்குள் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். இந்த புறஜாதி தேசங்களுக்கும் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிற ஒரு காலகட்டம் இது ஆயிரம் வருட அரசாட்சி. ரோமர் 11:15, அவர்களை தள்ளி விடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க, அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தள்ளிவிட்டதுனாலதான் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்தது. அவர்களை தள்ளிவிடுவது புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு என்றால், அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் அது என்னமாயிருக்கும், மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும். இந்த இஸ்ரவேல் தேசம் பூமிக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிற ஒரு காலகட்டம் ஆயிரம் வருட அரசாட்சி. மீகா 5:7, யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியை போலவும், மனுஷனுக்கு காத்திராமலும் மனு புத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழையை போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். அவர்கள் அநேக ஜனங்களின் நடுவிலே எப்படி இருப்பார்களா, யாக்கோபிலே மீதியானவர்கள்னு பார்க்கணும்.
மீதியாய் இருக்க போறோம்னு சொன்னாக்க மூன்றாம் உலக போருக்கு பிறகு மீதியாய் இருக்க போகிறவர்கள். இவர்கள் கர்த்தராலே வருகிற பணியை போல அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். ஸோ இவர்கள் ஒரு ஆசீர்வாதமான ஜனமா, அவர்களும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், அவர்களாலே புறஜாதிகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் அப்படின்றத பார்க்குறோம். மேலும் அந்த 1000 வருட அரசாட்சியில் இஸ்ரவேல் தேசம்ன்ற ஒரு தேசம் மட்டும்தான் வல்லரசா இருக்க போகுது. த ஒன்லி சூப்பர் பவர் இன் த 1000 இயர்ஸ் மில்லேனியல் ரூல் இஸ் கோயின் டு பி த நேஷன் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு வல்லரசு, ஒரே ஒரு சூப்பர் பவர், அது இஸ்ரவேல் தேசம். மீகா 4:8, மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தையின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரத்தையின் இடத்தில் வரும். இந்த ராஜரிகம் எருசலேம் இடத்தில் வரப்போகிற ஒரு காலகட்டம், அது 1000 வருட அரசாட்சி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஜக்கரியா 14:17, அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. எருசலேம்ல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்க போகிறார். எருசலேமுக்கு வராத புறஜாதிகளுக்கு என்ன நடக்குமா? அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இஸ்ரவேல் தேசம்தான் வல்லரசா இருக்க போகுது. ஒரே ஒரு சூப்பர் பவரா இருக்க போகுது 1000 வருட அரசாட்சியில. இன்னைக்கு ஏதோ நாடுகள் சூப்பர் பவரா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த எல்லா வல்லரசுகளும் அழிந்து ஒரே ஒரு வல்லரசு தான் 1000 வருட அரசாட்சியில் இருக்கும். அது இஸ்ரவேல் தேசம் மட்டும்தான். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக 1000 வருட அரசாட்சியில் இருக்க போகிறது. ஏசாயா 11:9, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா இல்லவே இல்லையே? பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இது நிறைவேறப்போற காலகட்டம் 1000 வருட அரசாட்சி. இது பூமிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரை அறிகிற அறிவு அதுதான் நித்திய ஜீவன். அப்பொழுது பூமியில் இருக்கிற எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ளார இருக்க போகிற ஒரு காலகட்டம் இது 1000 வருட அரசாட்சி. அபக்குக் 2:14, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் அப்படின்றத நம்ம யோவான் 17:3 படிக்கிறோம். அபாக்கோக்கு 2:14, பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி முழுவதும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் பொழுது பூமியில் இருக்கிற அனைவருமே ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள் இருப்பார்கள் அப்படின்றத பார்க்குறோம். இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக 1000 வருட அரசாட்சியில் இருக்க போகிறது. ஏசையா 54:13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எல்லாருமே கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது இன்னொரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போகுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பூமியில் இருக்கும் குடிகளுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார் அப்படின்றத நம்ம இந்த வசனத்திலிருந்து படிக்கிறோம். எரேமியா 31:34, இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை, அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இது இஸ்ரவேலுக்கு வரும் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இது புறஜாதிகளுக்கும் உண்டான ஒரு ஆசீர்வாதம். அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். இந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிற காலகட்டம் இது 1000 வருட அரசாட்சி. இது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்க போகிறது. பூமி எங்கும் சமாதானம் நிலவும் காலகட்டம். இந்த பூமி எங்கும் சமாதானம் இது ஒரு எட்டா கனியாக, ஒரு காணல் நீராக தான் வந்துட்டு இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு சமாதானம் சமாதானம்னு சொல்லி அநேக பீஸ் கான்ஃபரன்சஸ் வந்துட்டு கடந்த 100 வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்குது. பீஸ் கான்ஃபரன்ஸ் நடந்த பிறகுதான் முதலாம் உலக போரே வந்துச்சு. அநேக பீஸ் கான்ஃபரன்சஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அப்போதான் முதலாம் உலக போர், அதற்கு பிறகு பீஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணாங்க, அதற்கு பிறகு 2ஆம் உலக போர் நடந்துச்சு, அதற்கு பிறகு இந்த உலகத்தில் அநேக போர்களையும் யுத்தங்களையும் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் உலகம் முழுவதும் சமாதானம் வரப்போகிற ஒரு காலகட்டம், சமாதானம் என்று சொல்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிற காலகட்டம் இது 1000 வருட அரசாட்சி. ஜக்கரியா 9:10, எப்ராயிம் நின்ற ரதங்களையும் எருசலேம் நின்ற குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வெள்ளம் இல்லாமல் போகும், அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார், அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். இதுல எப்ராயிம் நின்று ரதங்களையும் எருசலேம் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வெள்ளம் இல்லாமல் போகும்,
யுத்தங்கள் ஒழியும் காலகட்டம் இது. 1000 வருட அரசாட்சி. அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவர் சமாதான கர்த்தராய் இருப்பதனால் அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறும் காலகட்டம் இது. 1000 வருட அரசாட்சி பூமி முழுவதும் சமாதானத்தினால் நிறைந்திருக்கிற காலகட்டம். ஏசையா அதிகாரம் 2:4. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. யுத்தம் ஒழியும் காலகட்டம் இது. 1000 வருட அரசாட்சி. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. இந்த பூமி முழுவதும் சமாதானம் நிறைந்திருக்கும் காலகட்டம் இது. 1000 வருட அரசாட்சி. ஏசையா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இந்த சமாதானம் 1000 வருட அரசாட்சியில தான் நமக்கு கிடைக்க போகுது. ஏசையா அதிகாரம் 32:17-18. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிற காலகட்டம் 1000 வருட அரசாட்சி. என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் இருக்கும். 1000 வருட அரசாட்சியில் இப்படி ஒரு சமாதானத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏசையா அதிகாரம் 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் அமைதி இது நிறைந்திருக்க போகிற காலகட்டம் இது. 1000 வருட அரசாட்சி. அதற்கு பின்பு வரப்போகிற புதிய வானம் புதிய பூமி மேலும் புதிய எருசலேமில் இப்படிதான் நமக்கு வந்துட்டு இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஓசியா 2:18. அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். இதில் ஆண்டவர் சொல்றாரு, வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். இதில் பூமி முழுவதும் சமாதானம் இருக்கும், யுத்தம் இருக்காது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சமாதானம் மட்டுமல்ல, பூமியில் பரிசுத்தம் நிலை கொள்ளும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த பரிசுத்தமும் நமக்கு 1000 வருட அரசாட்சியில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஏசையா 60:21. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். இதில் ஆண்டவர் சொல்றத பாருங்க, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும். இந்த ஜனங்கள் எல்லாருமே நீதிமான்களாக இருக்க போகிற ஒரு காலகட்டம், எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க போகிற ஒரு காலகட்டம் 1000 வருட அரசாட்சி. ஏசையா 52:1. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இது புதிய எருசலேமின் காலகட்டம். 1000 வருட அரசாட்சி முடிந்து புதிய எருசலேம் இந்த பூமிக்கு வரும் பொழுது என்ன நடக்குமா? பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. பரிசுத்தம் இந்த புதிய எருசலேமில் நிலை கொள்ளும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஜக்கரியா அதிகாரம் 14:20-21. அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களைப் போல் இருக்கும். அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு காணானியனும் இருப்பதில்லை. இந்த வசனத்திலையும் பரிசுத்தம் அப்படின்றத வந்துட்டு ரெண்டு இடங்கள்ல வந்துட்டு நம்ம பார்க்குறோம். எல்லாமே பரிசுத்தமா இருக்க போகிற ஒரு காலகட்டம் இது. 1000 வருட அரசாட்சி. அதற்கு பின்பு வருகிற புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம், இந்த ஒரு காலகட்டங்களில் நம்ம எல்லாமே பரிசுத்தமாயிருக்கும், பூமி முழுவதும் சமாதானமாயிருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். மேலும் வியாதிகள் ஒழிந்து போகும் காலகட்டம். இன்னைக்கு வியாதி வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் நினைக்கிறோம். வியாதி ஒழிந்து போகும் ஒரு காலகட்டம் இது. 1000 வருட அரசாட்சி. அதற்கு பின்பு வருகிற புதிய வானம்
புதிய பூமி, மேலும் புதிய எருசலேம். ஏசையா 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அப்பொழுது வியாதி வராது அப்படின்றத ஆண்டவர் வந்துட்டு இங்க சொல்றாரு. வியாதி வராமல் இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதுல ஆண்டவர் சொல்றதை பாருங்க, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி, சௌக்கியமும் ஆரோக்கியமும் முழுமையாக பரிபூர்ணமாக வரப்போகிற ஒரு காலகட்டம் இது. 1000 வருட அரசாட்சி. வியாதி ஒளிந்து போகும் காலகட்டம் இது. 1000 வருட அரசாட்சி. ஏசையா 65:20. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். இந்த வசனத்துல நம்ம பார்க்கறது ஆயுள் நீட்டிக்கப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆயுள் அதிகமாக நீட்டிக்கப்படும். நோவாவின் காலத்தை போல வந்துட்டு ஆயுள் நீட்டிக்கப்படும் அப்படின்றத பார்க்கிறோம். உபாகமம் 4:40. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றான். இதுல மோசை என்ன சொல்றான்றதை பாருங்க. கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே, இது என்றென்றைக்கும் கொடுக்கப்படுகிற தேசம்தான் இந்த கானான் தேசம். அந்த தேசத்திலே நீ நீடித்த நாட்களாய் இருக்கும்படிக்கும், நாட்கள் நீடிக்கணும், ஆயுசு நீடிக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய்னு சொல்லி அவன் புத்தி சொல்றான். சோ கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது ஆயுள் நீட்டிக்கப்படும். அது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, இது 1000 வருட அரசாட்சியில வந்துட்டு ஆயுள் வந்துட்டு 100 வருடம், 200 வருடம், 300 வருடம், 500 வருடம்னு சொல்லி மக்கள் உயிர் வாழ போறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மேலும் ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் மகா பெரியதா இருக்கும். இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் அதுதான் மெஜாரிட்டியா இருக்க போது. கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட போகிற காலகட்டம் இது. 1000 வருட அரசாட்சி. ஓசியா 1:10. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போலிருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இது இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, இது உலகம் முழுவதும் இருக்க போகிற ஒரு ஆசீர்வாதம். இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல இருக்க போகிற காலகட்டம் இது. 1000 வருட அரசாட்சி. ஆபிரஹாமுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், உன்னுடைய பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்க பண்ணுவேன்னு சொல்லி சொல்றாரு. ஆபிரஹாமின் பிள்ளைகளில் இன்னைக்கு விசுவாசத்தோடு இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு சிலர் தான். கண்டிப்பாக அவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிற காலகட்டம் 1000 வருட அரசாட்சி. 1000 வருட அரசாட்சியில் வந்துட்டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பயங்கரமாக இருக்கும். பாப்புலேஷன் அப்போ இந்த பூமியில் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி மக்கள், 20 லட்சம் கோடி மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கும் போகுது. இன்னைக்கு வேணால் நம்ம வந்துட்டு அதை பார்த்துட்டு வந்துட்டு பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பாப்புலேஷன் 750 கோடி. 750 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு டெல்லி மாதிரி ஊரில் 2 கோடி மக்கள் இருக்கிறாங்க. பெங்களூர் மாதிரி ஒரு சின்னோண்டு ஊரில் 1.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த உலகத்தோட பரப்பளவு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த உலகத்தில் குறைந்தபட்சம் வந்துட்டு இந்த உலகத்தோட பரப்பளவுக்கு 10 லட்சம் கோடி, 20 லட்சம் கோடின்னு சொல்லி அவ்வளவு மக்கள் உயிர் வாழ முடியும். இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடக்க போகிற ஒரு காலகட்டம் இது. 1000 வருட அரசாட்சி. இதில் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் அநேகராக இருந்தாலும் பிறகு ரட்சிக்கப்பட போகிற ஒரு கூட்டம் அது, ஒரு மகா பெரிய கூட்டமாக இருக்க போகிறது. ஏசாயா 49:19-20. அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் குடியிருக்கும்படி விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். 1000 வருட அரசாட்சியில் எப்படி இருக்க போகுது,
இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜனக்கூட்டம் வந்துட்டு அப்பொழுது பிறக்க போகிறது அப்படின்றத பார்க்குறோம். அப்பொழுது பிறக்கிற எல்லா ஜனக்கூட்டங்களும் அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அவர்கள் எல்லோருமே வந்துட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்க போகிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் 1000 வருட அரசாட்சியில் மகா பெரியதாக இருக்கும். ஆதியாகமம் 22:17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். இந்த வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த ஒரு ஆசீர்வாதம் நிறைவேற போகிற காலகட்டம் 1000 வருட அரசாட்சி. மேலும் இன்னொரு ஆசீர்வாதம், சிருஷ்டியானது அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட போகிற ஒரு காலகட்டம் இது 1000 வருட அரசாட்சி. சிருஷ்டின்னு சொல்லப்படுது கல் மரம் மலைகள் இந்த மாதிரி வந்துட்டு பேசாத காரியங்கள், இவைகளெல்லாம் தங்களுடைய அடிமைத்தனத்தினின்று விடுவிக்கப்பட போகிற ஒரு காலகட்டம் 1000 வருட அரசாட்சி. ரோமர் 8:19-22 மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. இப்பொழுது சிருஷ்டி எல்லாம் பிரசவ வேதனை பட்டுக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார்னு சொல்லி அந்த சிருஷ்டி பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சிருஷ்டிக்கு விடுதலை 2வது வருகையின் போதுதான் இந்த சிருஷ்டியானது விடுதலை ஆக்கப்பட போகிறது. மேலும் ஏசையா 11:6-8 அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இது 1000 வருட அரசாட்சியில் நடக்க போகுது. அப்பொழுது காட்டு மிருகங்களுக்கு பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அப்பொழுது விரியன் பாம்புக்கு பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் தீங்கு செய்வார் யாரும் இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். பூமி புதுப்பிக்கப்பட போகிற ஒரு காலகட்டம் 1000 வருட அரசாட்சியின் முடிவில் தான் இந்த பூமி புதுப்பிக்கப்பட போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஏசையா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை. இந்த புதிய வானம் புதிய பூமி நமக்கு கிடைக்கும் காலகட்டம் 1000 வருட அரசாட்சியின் முடிவில் தான் புதிய வானம் புதிய பூமி கிடைக்குது. ஏசையா 66:22 நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த புதிய வானம் புதிய பூமி கிடைக்கப் போகிற காலகட்டம் இது 1000 வருட அரசாட்சியின் முடிவில் தான். 2 பேதுரு 3:13 அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இந்த புதிய வானம் புதிய பூமி இதை பற்றி நம்ம தனி படிப்பினால பார்க்க போகிறோம். இதன் அர்த்தம் என்ன என்பதை நம்ம இன்னொரு தனி படிப்பினால நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் இது 1000 வருட ஆட்சி முடிந்த பிறகுதான் இந்த வசனம் எழுதப்படுது. இந்த புதிய வானம் புதிய பூமி 1000 வருட அரசாட்சியின் முடிவில் இந்த புதிய வானமும் புதிய பூமியும் பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கும். பூமியை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன்னு ஆண்டவர் வாக்கு செய்திருக்கிறார். இதுவும் நிறைவேறப் போகிற காலகட்டம் 1000 வருட அரசாட்சி. பிரசங்கி 1:4 ஒரு சந்ததி போகிறது மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. பூமி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு 1000 வருட அரசாட்சியில் கொடுக்கிறார்.
இந்த பரிசுத்தவான்களுடைய காலகட்டம் முடிந்து போவதில்லை, அவர்கள் பூமியில் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். சங்கீதம் 104:5 பூமி ஒருபோதும் நிலை பெயராதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். பூமி ஒருபோதும் நிலை பெயராது அப்படின்றத இந்த வசனத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த 1000 வருட அரசாட்சியில் உள்ள ஆசீர்வாதங்களை பத்தி பார்த்தோம். இந்த 1000 வருட அரசாட்சின்னு சொல்றோம், இந்த இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி இது ஒருபோதும் முடிவுக்கு வராது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏசையா 9:7 தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவு இல்லைன்றதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பின்பும் எதற்காக இது 1000 வருட அரசாட்சி அப்படின்றத நம்ம சொல்றோம் அப்படின்றதுக்கான காரணத்தை நம்ம வேற ஒரு படிப்பினையில பார்க்கலாம். 1000 வருட அரசாட்சிக்கு பின்னர் என்ன நடக்கும்ன்றதை நம்ம தனி படிப்பினையில ஆராய்ந்து பார்க்க போகிறோம். லூக்கா 1:32-33 அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதன் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாடுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு என்பதே இருக்காது, அவர் என்றென்றைக்கும் ஆட்சி செய்வார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இந்த ஆட்சிக்கு முடிவே இருக்க போவது இல்லை. இப்பொழுது இந்த படிப்பினையோட சமரியை பார்க்கலாம். கர்த்தர் இயேசு பூமி முழுவதையும் ஆட்சி செய்வார். இதுதான் 1000 வருட அரசாட்சியில் நமக்கு இருக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதம். பரிசுத்தவான்கள் கர்த்தனாகிய இயேசுவுடன் சேர்ந்து இந்த 1000 வருட அரசாட்சியில் ஆட்சி செய்வார்கள். கானான் தேசத்தின் எல்லை இஸ்ரவேலுக்கு கிடைக்கும் காலகட்டம் அது 1000 வருட அரசாட்சி. இஸ்ரவேல் தேசம் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகும் காலகட்டம் 1000 வருட அரசாட்சி. இஸ்ரவேல் தேசம் மட்டுமே வல்லரசாக இருக்கும் இந்த 1000 வருட அரசாட்சியில். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இதுவும் 1000 வருட அரசாட்சியில் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம். எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இதுவும் 1000 வருட அரசாட்சியில் நிகழப்போகிற ஒரு தீர்க்க தரிசனம். பூமி எங்கும் சமாதானம் நிலவும். இந்த ஒரு சமாதானம் என்கிற ஒரு ஆசீர்வாதம் இது 1000 வருட அரசாட்சியில தான் நமக்கு கிடைக்க போகுது. பூமியில் பரிசுத்தம் நிலைகொள்ளும். எல்லோரும் பரிசுத்தமாக இருக்க போகிற ஒரு காலகட்டம் 1000 வருட அரசாட்சி. வியாதி ஒளிந்து போகும் ஒரு காலகட்டம் 1000 வருட அரசாட்சி. ஆயுள் நீட்டிக்கப்படும் ஒரு காலகட்டம் 1000 வருட அரசாட்சி. ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் மகா பெரியதா இருக்கும். பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட போகிற காலகட்டம் 1000 வருட அரசாட்சி. ஒரு பெரிய பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். இப்ப இருக்கிற பாப்புலேஷன் மாதிரி 100 மடங்கு 1000 மடங்கு ஒரு பெரிய பாப்புலேஷன் 1000 வருட அரசாட்சியில் ரட்சிக்கப்பட போகுது அப்படின்றதையும் பார்த்தோம். சிருஷ்டியானது அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்படும் காலகட்டம் 1000 வருட அரசாட்சி. நமக்கு புதிய வானமும் புதிய பூமியும் கிடைக்கும் காலகட்டம் 1000 வருட அரசாட்சி அப்படின்றத பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த ராஜ்யம் முடிவுக்கு வராது அப்படின்றதையும் இந்த படிப்பினால பார்த்தோம். இதோட இந்த படிப்பினை முடியுது. நம்ம அடுத்த படிப்பினைக்குரிய பிரிவியையும் நம்ம பார்த்துறோம். கர்த்தருடைய நாள் என்றால் என்ன, அந்த நாள் எப்போது வரும் அப்படின்றத நம்ம அடுத்த படிப்பினையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த படிப்பினை சம்மந்தமாக உங்களுக்கு கேள்விகள் இருந்தாக்க ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. ப்ரைஸ் தி லார்ட் ஜீசஸ். காட் பிளஸ் யூ ஆல்.